ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையாமல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஜீவா மூர்த்தி கதிர் மூணு பேருமா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன இந்த கடையில் வியாபாரம் நல்லா போனனால நம்ம கடையில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டதுமே மூர்த்தி சிரிக்கிறாரு ஸோ கதிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் சிரிச்சிட்டு தான் இருக்காரு பட் மூர்த்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லைடா ஒரே நாளில் எப்படி தீர்மானம் பண்ண முடியும் பார்க்கலாம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆமாண்ணே ரொம்ப வந்துட்டு பயங்கரமான ஆஃபர்லாம் கொடுக்குறாங்கண்ணே நான் கூட நம்ம கடையவே தான் நினச்சிட்டு உட்காந்துருந்தேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஏண்டா அண்ணே ரொம்ப டல்லாக இருக்கார் இருக்கார் அப்படின்னா இல்லை இல்லை இன்றைக்கி கடையில் வந்துட்டு கொஞ்சம் சேல்ஸ் எல்லாம் கம்மி இல்லை அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்கார் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு கதிர் சொல்லிவிட்டு ஜீவா அனுப்பி வச்சுடுறாரு ஸோ வந்து பார்த்திங்கன்னா கதிரும் முள்ளையும் உள்ளே வராங்க உள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளை வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்னங்க என்னாச்சு ஏன் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க கடையில் வருமானம் வரலன்றதை நினச்சி நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்களா அதெல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வேறு ஒன்றும் இல்லை கடையில் ஏதாவது கொஞ்சம் நஷ்டமானாலும் கொஞ்சம் வந்துட்டு டல்லானால் கூட எங்களோடய பழைய லைஃபை நினச்சி பயம் வந்துடும் பழைய லைஃபை நினச்சி அந்த நிலைமைக்கு மட்டும் நம்ம போயிடக்கூடாதுன்னு நினைப்போம் ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரு எங்களால் பேச முடியாது அந்தளவுக்கு கடனை வச்சுட்டு எங்கள் அப்பா போயிட்டாங்க அப்போ எனக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும் நீலாம் அஞ்சு வயசு உனக்கு ஒண்ணுமே விவரம் தெரியாது நான் வந்து ஒரு தடவை வீட்டில் பால் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க வீட்டில் தான் வந்து நின்னேன் அப்போ உங்க அம்மா பாத்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஜீவா கதறி கதறி அழுதுட்டு இருந்தான் அதை பார்த்து தாங்காம நாலஞ்சு கிலோமீட்டர் ஓடியே வந்தேன் உங்க வீட்டுக்கு ஆனா வந்து உங்க அம்மா பாத்திரத்தை தூக்கி எரிஞ்சதும் எங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கஷ்டம் யாருமே சொந்தக்காரங்க கூட எங்களை சேர்த்துக்கல சொல்லப்போனால் நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கீங்க நீ நினச்சிட்டு ஆனால் உங்கள் வீட்டில் தான் எங்களை யாரையுமே வரக்கூடாது எங்கள் வீட்டு பக்கம்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க ஸோ அளவுக்கு நாங்கள் வந்து அவமானப்பட்டிருக்கோம் அசிங்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு கதிர் நினச்சி அழுகும்போது ஐயோ என்னால் அதெல்லாம் கேட்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம திரும்ப போகவே மாட்டோம் நம்ம இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு முத்தம் கொடுத்து ஆறுதல் படுத்துகிறாங்க கதிரை அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க மூர்த்தி மீனா முல்லை கதிர் ஜீவா எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து ஜீவா போட்டு கலாய்க்கிறாரு இன்னைக்கு என்ன கிடைக்கி உங்க உங்க கிடைக்கா இல்லை எங்க கிடைக்கா அப்படின்ற மாதிரி கேட்டோ உடனே டே சுமாரா வேடிக்கை பக்கம் போனவனை கல்லால் உக்காரங்களே நானே கடுப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா பேசுறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யார் கடை மாதிரியே பேசுறது ஏன் கடை என்னோட பேர் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அமூர்த்தியும் சரி விடுறா விடுறா அப்படின்ற மாதிரி மூர்த்தி சாதானப்படுத்துறாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கதிரை வந்து எல்லாரும் ஓட்ட ஆரம்பிச்சுடுறாங்க கதிரை வந்துட்டு கணக்கு வழக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது வைக்க மாட்டேங்குது அப்படின்னு பேசும்போது தான் கதிரை வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறது கதிரை பற்றி பேசணும்னா ரொம்ப தொக்கா மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி கலாய்ச்சிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க அவன் பார்த்தீங்கன்னா முல்லைக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து டென்த்துலலாம் வந்து கிளா ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படின்லாம் வந்து பேச்சுவார்த்தை இருக்குல்ல ஸோ அந்த டைமில் கணக்கு வழக்கு செம்மையான கணக்கு காமெடியான கணக்காக போயிடுச்சு கடைசியில் இவங்க யாருக்கோ ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனால் அவங்க வந்து இவருக்கு நாலாயிரத்து தொள்ளாயிரம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா வந்துட்டு நாலாயிரத்து தொள்ளாயிரத்து இருந்து தொள்ளாயிரத்த கழிச்சா நாலாயிரம் அப்படின்றது கூட தெரியாமல் கதிர் வந்து நாலாயிரத்தி நூறு அப்போ திரும்ப நம்ம தானே கொடுக்கணும் அப்படின்னு கணக்கே குழப்பி விட்டுருவார் டே என்னடா இப்படி சொல்கிறேன் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தில் ரூபாய் அவங்க கொடுக்க வேண்டியதுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா நாலாயிரரூபா அவங்க தானாட்டா நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சு பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க அவங்க இருந்து வர வேண்டிய ரூபாய்க்கு நீ கொண்டு போய் நாலாயிரத்து நூறுரூவாய் கொடுத்துருவ போல இருக்கே அப்படின்ன உடனே முல்லைக்கு பயங்கரமாக ஏறிடுச்சு மண்டைக்கு ஏறிடுச்சு இவர் வேற பயப்படுறாரு முள்ளைய வந்துட்டு என்ன என்ன செய்யப்போதும் அப்படின்ற மாதிரி முள்ளையும் முற முறை முறைக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போகிறாங்க முல்லை கதை வடைச்சிட்டு சும்மா கழுவி கழுவி ஊத்துது பார்த்துக்கோங்க என்ன நீ உனக்கு என்ன கணக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏங்க அப்படி பண்ணுறீங்க டென்த்தில் நீங்கள்லாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தானே அதெல்லாம் மறந்தா போயிடும் ஆமாம் இல்லை மறந்துடுச்சு போல அப்படின்ற மாதிரி கதை சொல்றாரு என்ன நீங்கள் ஆமாம் மாலை மறந்துடுச்சு போலன்னு பேசிட்டு இருக்கீங்க ஐயோ ஏன் தான் அப்படி பண்றீங்களோ இந்த மீனாவை அவ பாருங்க எப்படி உங்களை கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் யாராவது ஏதாவது பேசட்டும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷம் ஆக்ரோஷமாயிடுறாங்க என்ன நீ இவ்ளோ கோவப்படுற எல்லாரும் வந்து காமெடி தானே பண்ணாங்க அண்ணே வந்து டீ போய் நம்ம நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி குடிப்போம் மாட அப்படின்னு சொன்னது காமெடியாக இருந்துச்சு அந்த இடத்துல எல்லாரும் சிரிச்சாங்க அப்போனோடனே ஓ எல்லாருக்கும் சிரிப்பு வருதுதான் எனக்கு சிரிப்பு வரல கோவம் வருது நீங்க இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும் ஒழுங்கா பேங்க் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க போகணும் இனிமே இந்த டெலிவரி மட்டும் பண்ணுறது இந்த மாதிரி வெளிலலாம் வச்சுக்கக்கூடாது எல்லாமே பண்ணனும் அப்படின்னு உடனே சரி இனிமேல் உனக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி பண்றேன் உனக்கு உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது அதெல்லாம் பண்றேன் நீ கோவம் மட்டும்படாது அப்படின்ற மாதிரி சில் பண்ணிட்டு போறாரு ஸோ இவங்களும் வந்துட்டு ஓகே இனிமேல் வந்து எல்லா கணக்கு பாக்கணும் பார்க்கணும் எல்லாம் போகணும் டெலிவரி மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒன் பண்ணி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம கண்ணை வந்து ஐஸுக்கு ஃபோன் அடிக்கிறார் என்ன ஐஸு கிளம்பிட்டியா கிளம்பு அப்படின்ற மாதிரி ஃபோன் அடிக்கிறாரு என்னமாமா உனக்கு தெரியாதா நான் வர மாட்டேன் மாமா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அசிங்கமாக இருக்கா அப்படின்னு பேசுகிறாங்க நீ அதெல்லாம் பேசாதவா நான் காலேஜில் பேசிக்கலாம் நீ கிளம்பி வா காலேஜில் போய் நீ என்ன பேசுவோம் மாமா வேணாமாமா அப்படின்னு உடனே இல்லை நீ வா பேசிக்கலாம் வா கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுறாரு ஐயோ நம்ம கிளப்பி விட்டுட்டோமே இப்போ காசுக்கு என்ன பண்ணுறது நம்ம வீட்டில் கேட்போமா ஐயோ அவ்வளோ அவ்வளோ காசு நம்ம வீட்டில் தரமாட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை யோசிக்கிறாப்பில் நேற்று வந்து முள்ள பணத்தை வாங்கினது உள்ள வச்சது பூட்டினது சாவி எங்கே வச்சது இதெல்லாம் மைண்டில் ஓடுது இந்த மாதிரி ஐஸ்வர்யாவோட கஷ்டமும் இங்கிட்டு ஓடுது ஸோ கண்ணை வந்து காசை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி தான் முடிக்கிறாங்க கண்ணை காசை எடுத்தால் இருக்குமா இல்லை எடுக்காமல் இருந்தால் இருக்குமான்னு சொல்லுங்க ஏன்னா கண்ணனும் காசை எடுப்போமா வேணாமா என்னடா கண்ணா இவ்வளோ பெரிய தப்பு செய்ய துணியிற அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு ஸோ பொறுத்திருந்து பக்கத்தில் என்ன நடக்க போகுதுன்னு இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்கு வெளியி திரைச்சின்ன தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனோட நன்றி